அது ரொம்ப தவறானது, முற்றிலும் தவறானது. அதிமுகவினுடைய குற்றச்சாட்டுனா அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். இதுல என்ன ஒரு சிரமங்கள்னா சார், 30 நாள் அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 26/2021 அன்று மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3,16,00,000 மின் பயனீட்டாளர்கள் மின்சாரத்துறை சார்ந்த புகார்களை தெரிவிப்பதற்கு ஏதுவாக இந்த மின்னகம் சிறப்பான பணிகளை தொடங்கியது. 26/2021 முதல் இன்று வரை 383,563 புகார்கள் மின்னகத்திற்கு வரப்பெற்றுள்ளன. இதில் 377,219 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. அதாவது வரப்பெற்ற புகார்களில் 98 விழுக்காடு மின்சாரத்துறையால் தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த புகார்கள் மண்டலங்கள் வாரியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது மொத்தம் 9 மண்டலங்கள் உள்ள மின்வாரியத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய 2 மண்டலங்களில் 75 விழுக்காடு அளவிற்கு புகார்கள் வரப்பட்டுள்ளன. மொத்த புகாரில் மீதி இருக்கக்கூடிய 25 விழுக்காடு புகார் என்பது மற்ற 7 மண்டலங்களில் வரப்பெற்ற புகார்களாகும். இதை சென்னை 2 மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த புகார்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறிப்பாக 26/2021 தொடங்கி அந்த 6வது மாதத்தில் வரப்பெற்ற புகார் வந்து 28,124. 7வது மாதம் வரக்கூடிய, அதாவது ஜூலை மாதத்தில் 96,097 புகார்கள் ஒரு மாதத்தில் வரப்பெற்றுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் 70,796, செப்டம்பர் மாதத்தில் 60,486. அதாவது மின்னகம் தொடங்கப்பட்ட பொழுது இருந்த புகார்கள் படிப்படியாக மாதம் வாரியாக குறைந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் மின்வாரியம் எடுத்த நடவடிக்கைகள். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மின்வாரியம் எடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் மாதந்தோறும் வரப்பெறுகின்ற அந்த புகார்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகின்றன. சென்னையும் அதே போல ஒவ்வொரு மாதங்கள் வாரியாக அந்த புகார்கள் எண்ணிக்கை குறைந்து வருகின்றன. இருந்தபோதும் கூட இந்த எண்ணிக்கை முற்றிலுமாக குறைக்கப்பட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையில் இன்னும் மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை விரைவாக செய்திட வேண்டும் என்று அனைத்து பொறியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ பருவமழை காலத்தினுடைய தொடக்க நிலையில் நம்ம இருக்கோம். ஏறத்தாழ சென்னையில் மட்டும் 1,400 பில்லர் பாக்ஸ் வந்து நம்ம உயர்த்த வேண்டி இருக்கு. அந்த இருக்கக்கூடிய தரைமட்டத்திலிருந்து உயர்த்த வேண்டிய நிலையில் இருக்கோம். இது ஒரு மாத காலத்திற்குள்ளே இந்த 1,400 பில்லர் பாக்ஸும் விரைவாக உயர்த்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இரண்டையும் கணக்கெடுக்கப்பட்டு 8,905 புதிய மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகளை மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். சென்னையில் மட்டும் 857 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட வேண்டும். அதில் 332 புதிய மின்மாற்றிகள் நிறுவப்பட்டுள்ளன. மீதம் இருக்கக்கூடியதையும் விரைவாக முடிப்பதற்குண்டான அந்த ஆலோசனைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதையும் விரைவாக முடிப்பதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பருவமழை காலங்களை பொறுத்தவரை மின்வாரியத்தால் 100,000 மின் கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. வரக்கூடிய இந்த பருவமழையை எதிர்கொண்டு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக 100,000 மின் கம்பங்கள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளன. அதேபோல் 250 கிலோமீட்டர் அளவிற்கு மின் கம்பிகள் தயார் நிலையில் உட்பட அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் தலைவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவில் ஈ லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த குழுவில் இடம்பெற்று மின்சாரம் சார்ந்த புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இல்ல, மின் கட்டணம் சம்பந்தமான புகார்கள் குறைவான புகார்கள் தான். இப்ப எல்லா கட்டங்களும் இருக்கு. இப்ப மின் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது என்னன்னா, ஒரு பராமரிப்பு பணிகள் எடுக்கின்ற பொழுது விளம்பரப்படுத்துறாங்க. விளம்பரப்படுத்தி அந்த செய்தித்தாள்களைய கவனிக்காதவங்க, இது பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட அந்த மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை அறியாமல் தொடர்ந்து புகார் பண்றாங்க.
அது போன்ற போர்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருகின்றன. எல்லா போர்களும் இருக்குது. இப்போ மின் அதாவது பில்லு இஷ்யூ இருக்குது, அது சரி பண்ணிட்டாங்க. மின் தடைகள் சம்மந்தப்பட்டது இருக்குது. ஏன் சில நேரங்களில் அலுவலர் மேலேயே இருக்குது, அது போன்ற போர்கள் வருது, அதுவும் விசாரிக்கப்படுகிறது. இப்போ மின்வாரியம் சம்மந்தப்பட்ட அலுவலர் மேல் வரக்கூடிய புகார்களுக்கு விஜிலன்ஸில் கொடுத்து அதையும் என்கொயரி பண்ணுறோம். பக்கத்தில் யூனியன் செக்ரட்டரி இருக்கார் கேளுங்க. இல்லை சார், இல்லை சார், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது தொழிற்சங்கம் சார்ந்த நிர்வாகிகள் நீங்கள் பணிக்கு வர்றதில்லைன்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப தவறானது, முற்றிலும் தவறானது. அப்படி ஒரு மாய தோற்றத்தை சித்தரிக்க வேண்டாம். ஏன்னா அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நான் நடந்த ஆய்வுக் கூட்டங்களில் கூட சொன்னேன், 90 விழுக்காடு அளவிற்கு சிறப்பான பணிகளை செய்கின்ற மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் தொடங்கி அதிகாரிகள் வரை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கோம். ஒரு 10 விழுக்காடு கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடுகளில் வேகப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்குது. அவங்க தங்களுடைய பணிகளை வேகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். ஆக எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களுக்கு ஒரு தரமான பணிகளை நம்மால் செய்ய முடியும். அதை வலியுறுத்தப்பட்டுள்ளன. எனவே தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை அவருடைய முயற்சிகள் என்பது அனைத்து தொழிற்சங்கத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இப்போ மற்ற துறைகளை போல இல்லை, நீங்கள் பள்ளியோ உயர்கல்வியோ 4:30 to 5 ஸ்கூல் பூட்டிட்டா ஃப்ரீ ஆகிக்கலாம், ரேஷன் கடை 5 பூட்டிட்டா ஃப்ரீ ஆகிக்கலாம். பட் மின்வாரியம் அப்படி இல்லை, 6 மேலே தான் பீக் அவர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தேவையான அளவிற்கு நம்ம மின் விநியோகத்தை செய்யணும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு துறைகள் சார்ந்து அவரவர் பணிகளை சிறப்பாக செய்கிறாங்க. ஏன்னா 2 துறைகளை ஒப்பிட்டதுனால நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம். அவரவர் நிலைகளில் அவரவர் பணிகளை செய்கிறாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய இடங்களில் மின்வாரியத்தினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் இருக்காங்க. அதனால் அவருடைய பணிகளை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 10 நாட்கள் சிறப்பு பராமரிப்பு பணிகள் எடுக்கப்பட்டு தாழ்வான நிலையில் அந்த சாய்ந்த கம்பங்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டன. அதே போல் மின்னகத்துக்கு வரக்கூடிய இந்த பழுதடைந்த கம்பங்கள் உள்ளிட்டவை முற்றிலுமாக மாற்றப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஏதாவது இந்தந்த இடங்களில் மின்கம்பங்கள் சாஞ்சிருக்கு, மின்கம்பிகள் தாழ்வாக செல்கிறது என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு புது முயற்சியாக இப்போ என்ன எடுத்திருக்கோன்னா, மொத்தம் எங்களுக்கு வந்து 44 அலுவலகங்கள் இருக்குது மாவட்டங்கள் வாரியாக. அந்த 44 அலுவலகங்கள்லேயும் வந்து பத்திரிகையாளர்களை உள்ளடக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அனைத்து பத்திரிகைகளையும் அதில் உள்ளடக்கி அவங்க பத்திரிகையாளர் நீங்கள் அந்த குரூப்பில் இடம்பெறுகின்ற பொழுது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய கவனத்திற்கு வரக்கூடிய புகார்களை அதில் பதிவிட்டீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அது மேம்படுத்தக்கூடிய பணிகளை, உதாரணத்துக்கு இந்த குழுக்கள் தொடங்கப்பட்டு இப்போ 44 EDC ஆஃபீஸில் 18 தொடங்கி இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. மீதி இருக்கிறது இப்போ அந்த பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அதில் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு EDC ஆஃபீஸ் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகையில் அதில் சொல்லக்கூடிய புகார்களுக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அதில் பதில் சொல்கிறாங்க. பணிகளை முடித்து விட்டு அவங்க தேங்க்ஸும் சொல்கிறாங்க அதில், சார் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு EDC ஆஃபீஸ்லையும் ஏஇ ஏடி இ லெவலில் அவர்களை உள்ளடக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை முடிச்சிடும் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய புகார்களில் எந்த அதிகாரிகளுக்கு செல்லணுங்கிறதுல நாங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது விரைவாக அந்த பணிகள் நடக்கும். இது போன்ற புது முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதனால் இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பருவமழைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கம்பங்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. தாழ்வான நிலையில் இருந்த கம்பிகள் சரி செய்யப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பதில் இது போன்ற இருந்தால் நிச்சயம் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். சார், நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் 4 முதல் 5 வரை நம்ம இடத்துல இப்போ கையிருப்பு இருக்குது. ஒரு நாள் நிலக்கரியை நம்ம பயன்படுத்தினோம்னா அடுத்த ஒரு நாள் நிலக்கரி நம்ம வரவழைச்சு வந்து சேர்ந்துருது. அதில் தற்சமயம் அந்த நிலக்கரி சம்மந்தப்பட்ட இந்த நிலைகள்லேருந்து நம்முடைய உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தனியார் மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நிலக்கரி பற்றாக்குறை கடுமையாக இருக்குது.
நூறு விழுக்காடு மின்சாரத்தை நமக்கு கொடுத்தவங்க இப்ப ஏறத்தால 40-50 விழுக்காடு தான் அவங்களால இப்ப மின்சாரத்தை நம்முடைய மின்வாரியத்துக்கு கொடுக்க முடியுது. காரணம், நிலக்கரியினுடைய விலை உயர்ந்தது ஒன்று, நிலக்கரியினுடைய தட்டுப்பாடுகள் ஒன்று. இந்த நிலைகளில் தான் இப்போ அவருடைய மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் தனியார் நிறுவனங்கள் இருக்குது. இருந்த போதும் கூட நம்முடைய மின்வாரியத்தால் சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தேவையான அளவிற்கு நம்முடைய மின்சாரத்தையும் குறிப்பாக நம்முடைய அனல் மின் நிலையுடைய உற்பத்தியை இப்போ அதிகரிச்சிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னேன், 58 விழுக்காடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ 70 விழுக்காடு அளவிற்கு நம்முடைய சொந்த அனல் மின் நிலையுடைய உற்பத்தி இப்போ உயர்ந்திருக்கு. அதாவது வந்து 2016-21 வரைக்கும் 58 விழுக்காடில் இருந்தது. இந்த 4 காலங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ 70 விழுக்காடு அளவிற்கு நம்முடைய அனல் மின் நிலையுடைய உற்பத்தி உயர்த்தப்பட்டுள்ளன. இது போன்ற நிலைகளில் இருந்து அதை சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக வந்து இந்த நிலக்கரி இந்த 5 தான் நம்மகிட்ட இருக்கு. ஒரு நாள் நம்ம பயன்படுத்தினா அடுத்த ஒரு நாள் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. தனியார்கிட்ட தான் அந்த பிரச்சனைகள் இருக்கு, அதையும் சமாளிச்சுட்டு சார். நம்மளுடைய சொந்த உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொந்த உற்பத்திகள் என்ன பிரச்சனைன்னு இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து நம்முடைய உற்பத்தி ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. நம்ம 100 விழுக்காடில் வந்து நம்முடைய நிறுவுதிறனில் ஒரு 85 விழுக்காடு உற்பத்தி செஞ்சுருந்தோன்னா அந்த நிலக்கரிகள் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம உற்பத்தியே 58 விழுக்காடு. ஆக நமக்கு தேவையான ஒதுக்கீட்டில் 50-60% தான் நம்ம கடந்த காலங்களில் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் நம்ம அது 70 விழுக்காடாக நம்முடைய நிறுவுதிறனில் உற்பத்தி அதிகரிச்சிருக்கோம். அப்போ நம்ம நிலக்கரியுடைய தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது இப்போ நம்ம சேர்த்து வாங்க போகிறோம் சார். முழுமையான ஆய்வறிக்கைக்காக இப்போ காத்திருக்கிறோம். அந்த முழு அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். யார் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விவசாய மின் இணைப்பை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் 452,777 பேர் பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை 23 தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த குறுகிய நாட்களில் 3,053 விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு தேவையான உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்குண்டான நடவடிக்கையிலே மின்வாரியம் விரைவாக ஈடுபட்டிருக்கின்றன. என்னென்ன அதற்குண்டான தளவாட சாமான்கள் தேவையோ அனைத்தையும் விரைவாக கொள்முதல் செய்து, இதில் என்ன ஒரு சிரமங்கள்னா சார், 30 அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட், பதிவு செஞ்சு காத்திருக்கிறவங்களுக்கு 30 அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து டைம் கொடுக்கணும். அவங்க தேவையான சான்றிதழ்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். ஒன்று, அவங்க மின் மோட்டார் கொள்முதல் இதெல்லாம் வாங்குறது எல்லாமே சேர்த்து அவங்க வாங்கி வச்சுட்டு தயார்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கு அந்த கேப்பில் நம்ம இது எல்லாத்தையும் கொள்முதல் செஞ்சிடலாம். அது ஒன்றும் பற்றாக்குறை வராது. சார், 100 யூனிட் யார் அந்த மாதிரி சொல்கிறாங்க சார்? இல்லை, யார் சொல்கிறாங்க? இல்ல சார், நான் கேட்ட கேள்வி சார், அதிமுக பிரச்சாரத்துல யார் சொல்றா? அவங்கன்னா யாரு சார்? நான் கேட்டது அதிமுக யாரோ ஒரு நபர் இருப்பாங்கல்ல சார். நீங்க அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு சீனியர், நீங்க அதாவது அவர்கிட்ட திருப்பி கேட்கலாம், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இது போன்ற கருத்துக்களை சொல்றீங்கன்னு சொல்லி. வெறுமனே பொது வெளியில போய் மக்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்றவங்க, எந்த நீங்கள் பத்திரிக்கை அந்த செய்தி வெளியிடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு சொல்கிறேன். ஒரு பொது வெளியில் நான் சொல்கிறேன்னா ஆதாரத்தோடு சொல்கிறேன். அப்போ சொல்லக்கூடியவங்க நீங்கள் அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸே கூட வைக்கிறீங்க சில பேர், இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க? அது மாதிரி ஏதாவது வாரிய முயற்சி எடுத்திருக்கா, இல்லை அது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடந்திருக்கா, ஏதாவது ஒன்று அது மாதிரி அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லாமல் வெறுமனே மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களிடத்துல எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் தெரிவித்தாலும் மக்கள்ட எடுபட போறதில்லை. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எந்த குற்றச்சாட்டுகள் அவங்க சொன்னாலும் எடுபட போறதில்லை சார். ஆட்சி பொறுப்பேற்று இப்போ 5 ஆகுது. 505 தேர்தல் வாக்குறுதியில நம்முடைய மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருந்தாங்க.
202 தேர்தல் வாக்குறுதிகளை இந்த 5 மாத காலத்துக்குள்ள நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ ஒரு அரசு என்பது நமக்கு அதற்குண்டான காலகட்டங்களில் இந்த 5 மாதத்துக்குள்ள 202 வாக்குறுதிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆக அந்த சாதனைகளை நாம் எடுத்துட்டு போறோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அதிமுகவினுடைய குற்றச்சாட்டுனா அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம், அது அவங்களுடைய ஆசையா இருக்கலாம். இப்படிலாம் நடந்துச்சுன்னா நாங்கள் ஏதாவது திரும்பி வந்து செல்வாக்க பெற முடியுமான்னு அவங்க நினைக்கலாம். அது போன்ற புகார்களுக்கு இங்கே இடம் இல்லை தமிழ்நாட்டில். ஏற்கனவே வரக்கூடிய நடைமுறைகள் தான் சார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல குடியிருப்புகள் அதிகமா இருக்கு. அந்த குடியிருப்புகளை வந்து அங்கிருந்து மாற்று இடம் கொடுத்து அந்த குடியிருப்புகளை வந்து அந்த இடத்துல இருந்து காலி செஞ்சா மட்டும்தான் அந்த மைண்ட்ஸில் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த நம்ம பயன்படுத்தவே முடியும். ஒன்று, அது இல்லாமல் அந்த இடங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் அங்கே இல்லை. அந்த மைண்ட்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. அதற்கு பதிலாக மாற்று இடம் கேட்டு நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ போன அரசாங்கம் அது சம்மந்தமான முயற்சிகள் எதையும் எடுக்கலை. பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய அதிகாரிகள் சென்று பார்த்து இந்த இடம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய நிலையில் இல்லைன்னு சொல்லியும் போன அரசாங்கம் அது சம்மந்தமாக எந்த வித முயற்சியும் எடுக்கலை. ஆனால் இப்போ நம்முடைய மனு முதலமைச்சருடைய ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுத்து ஆமாம் மாற்று சுரங்கம் தான் கேட்டாகும். அந்த இடத்த நம்ம பயன்படுத்தவே முடியாது. குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த குடியிருப்புகளை நம்ம அப்புறப்படுத்தி அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அதுக்குண்டான முதலீடுகள் அந்த இடத்துல செஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய நிலக்கரிக்கு மற்ற இடங்களில் வாங்கக்கூடிய நிலக்கரியை விட நம்முடைய செலவினங்கள் கூடு இருக்கும். அதனால் அதை பயன்படுத்துவது சாத்தியக்கூறில்லை. இருந்தபோதும் கூட திரும்ப ஒரு மறு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சார், தமிழ்நாடு முழுக்க மற்ற அரசு துறைகளில் சார்பில் கொடுக்க வேண்டிய மின்வாரியத்தை கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகைங்கிறது ஒரு 2500 கோடியிலிருந்து 2800-3000 கோடி இந்த அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதம் நம்ம ஒரு பில் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற நிலுவையில் 300 கோடி-400 கோடி அரசின் மூலமாக மற்ற துறைகள் மூலமாக வாரியத்திற்கு வரப்படுகின்றன. தொடர் நிலுவைகள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருந்த நிலுவைகள் இப்பொழுது படிப்படியாக மின்வாரியத்திற்கு வழங்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் நம்ம நிர்வாகத்தை மேம்படுத்திட்டு இருக்கோம். அரசு கொடுக்க வேண்டிய மானியம், விவசாய இணைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய மானியங்கள், இது போன்ற நிலுவைத் தொகைகள் நம்ம வரப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்ப ஒரு சீரான மின் விநியோகத்தை நம்ம முன்னெடுக்க முடியுது. அந்த கட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இப்போ மற்ற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வரப்பெற்ற அப்ளிகேஷன்ல எடுக்கிறதா இல்லை புதிதாக வந்து புது அப்ளிகேஷன் கேட்கறதாங்கிறத இனி துறை தான் அந்த விசாரணைகளை முடிச்சு அப்புறம் பண்ணணும். கடந்த காலங்களில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன, அந்த நடைமுறைகளை இப்போ தொடர்ந்து செயல்படுத்துறதால் அந்த நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படுகிறதா என்பது காலப்போக்கில் தான் முடிவெடுக்கணும். நிதிநிலைக்கு ஏற்ப தான் அது முடிவெடுக்க முடியும். நன்றி.